So, நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்குறது வந்து சாம்பா அப்படினு சொல்ற ஒரு ரெஸ்டாரன்ட்ல. இந்த ரெஸ்டாரன்ட் வந்து பார்க் ஸ்ட்ரீட் மியூஸ்ல இருக்கு. சோ இந்த ரெஸ்டாரன்ட்ல ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா, பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ரெண்டு ஐட்டமுமே வந்துட்டுது. ஸோ இது வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோட ஃபுட், மிடில் ஈஸ்ட் குசின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சாம்பா வந்து இருக்கிறது வந்து பார்க் ஸ்ட்ரீட் மியூஸ்ல. பார்க் ஸ்ட்ரீட் மியூஸ்ல பார்க் ஸ்ட்ரீட் மியூஸ் அப்படி சொல்லணும். ஸோ பார்க் ஸ்ட்ரீட் மியூஸ் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபாரின் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஃபாரின் ஸ்டைல்லே இருக்கும். ஒரு போஷா நல்ல கலர்ஃபுல்லா நிறைய கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து வால்ல பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து சப்போஸ் பார்க் ஸ்ட்ரீட் மியூசிக் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதர்வைஸ் நெட்ல வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எப்பவுமே போனா ஒரு ஃபாரின் ஒரு வெளியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சாம்ப வந்து இதுதான் செகண்ட் டைம் நான் ட்ரை பண்றது. இங்க வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸே நிறைய இருக்கு. இந்த சாம்ப வந்து நாங்க எப்படி எங்களுக்கு தெரியும் அந்த கதை வந்து நாங்க வந்து ஏசியா கப் வந்து கிட்டடியில வந்துச்சு. ஸோ வந்து நாங்க லாஸ்ட் டைம்ல தான் ஓகே இவ்வளவு நாள் வந்து நாங்க நார்மலா வந்து கிரிக்கெட் மேட்ச் நாங்கள் டிவியில தான் பாக்குறது. ஒரு நாள் வந்து யோசிச்சோம் ஏசியா கப் வந்து எங்கேயாவது போய் லைவா டிவியில பெரிய ஸ்கிரீன்ல பார்ப்போம். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எல்லாமே வந்து ஃபுல்லி புக்ட். எங்கே இருக்குமென்றது உங்களுக்கு தெரியல. அந்த பெரிய ஸ்க்ரீன் உள்ளது வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கெஸ்ஸிங்ல தெரியும். ஸோ பார்க் ஸ்ட்ரீட் நியூஸ் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த சாம்பருக்கு கால் பண்ணி இங்கே புக் பண்ணினோம். ஸோ வந்து ஓகே எங்களோட மெயின் டார்கெட் வந்து இருந்தது வந்து அந்த டிவியில் பார்க்கறது தான். ஸோ அது ட்ரை பண்ணலான் தான் வந்தோம். ஸோ வந்துட்டு நாங்கள் இவங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாய் வந்து எடுத்து வச்சோன்னே சொன்னது வந்து கண்டிப்பாக இது நாங்கள் ரிவ்யூ செய்யவே வேணும்னு. ஸோ ஓகே நாங்கள் அண்டைக்கு எடுத்த ஒரு ஃபுட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இன்னொன்று வந்து நியூ பேர் அதுக்கு இது நான் கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட பேரெல்லாம் கேட்டு வச்சிருந்தேன். உண்டு ஷிஷி டாக் ஷீஷ் டாக் கண்டு போட்டிருக்காங்க. இது வந்து 2100 அண்ட் அடுத்தது வந்து ஹரிஷா டஜின்.
ஹரிசா டஜின். சோ இது வந்து எல்லாமே ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், நீங்க வந்தாலும் லைட்டா அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன்னு சொன்னா இது வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் இல்ல, சோ கொஞ்சம் அவங்கட நேம்ல இருக்கு. யா, சோ வந்து 2100 2550 போட்டுருக்காங்க. நாங்க ரெண்டு எடுத்து ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆனது, இவங்கள்ட்ட ரொம்ப பாப்புலரான ஃபுட் ரெண்டு எடுத்துருக்காங்க. ஓகே, சோ வந்து நாங்க வந்து ஃபுட் ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஃபுட் ட்ரை பண்றதுக்கு முதல்ல நாங்க வந்து ஃபேஷன் மொஹிட்டோ இருக்கு, சோ அத ட்ரை பண்ணிரோம். சியர்ஸ். சியர்ஸ். ஸோ இது வந்து தாரது வந்து கெபாப் ஸ்டைலில் தராங்க. ஸோ இதில் வந்து நாலு சிக்கன் இருக்கு, நாலும் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து அதை நீங்கள் தொட்டு சாப்பிட்றது வந்து இந்த மயோவில் வந்து தொட்டு சாப்பிடலாம். இந்த மயோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பெஸ்ட்டு எல்லாம் அந்த மயோட ஃப்ளேவர் வந்து வேற லெவல். அண்ட் அதை தாண்டி வந்து இது நல்லா வந்து என்ன சொல்றது, சோக் பண்ணி அந்த மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ண விட்டுருக்காங்க. பிகாஸ் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து தெரியுது, நார்மலா வந்து அந்த மேரினேஷன் டைம் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் குறைவானுச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுல வந்து அந்த ஃப்ளேவர் தெரியாது. பட் இது நல்லா இருக்கும், இதுல வந்து நல்லா இருக்கு. அண்ட் வந்து ஜூசியான ஒரு சிக்கன், ஜூசியா நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. இது நீங்க சாப்பிடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுட் தான் பிடிக்கணும் அப்படின்னா இல்லை, நார்மல் ஸ்ரீலங்கா ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு வந்து நாங்க சாக்லேட் மில்க் ஷேக் எடுத்தோம், ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல ரிச்சான சாக்லேட் மில்க் ஷேக். அண்ட் நாங்க வந்து இதுல நான் இருக்கு, ஸோ நான் கூட வந்து மயோனீஸோட சாப்பிடும் போது நல்லா இருக்கு. இது நீங்க வேணும்னா ஓகே. ஸோ வந்து இந்த நான் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிய ஒரு நான், இப்படி ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கு இந்த நான். நான் யோசிச்சேன் ஓகே இதுக்குள்ள வந்து சிக்கன் வச்சு மயோ எல்லாம் போட்டு இங்கே கொஞ்சம் சலாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போட்டு ஒரு ஷவர்மா மாதிரி. ஸோ நான் வந்து என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா, நீங்கள் வந்து ரொட்டி எடுத்து அதாவது நான் எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து சிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெண்டு மூணு வச்சு. ஸோ வியர்ட் காம்பினேஷன் ஃபுட்னு கொஞ்சம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் போல. சரி, அவர் ஆசை ஏன் கெடுப்பான், நானும் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, கிறிஸ்பியாக இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு அங்கே வந்து அப்படி சாப்பிட்டதுல சிக்கன் கூட ஓகே, சிக்கன் டேஸ்ட் எங்களுக்கு தெரியும் நல்லா தான் இருக்கும்னு தெரியும். பட் இந்த நான் இருந்துச்சு பெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை இந்த மயோட எல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. இந்த கோம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோம்போ, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யாரும் சாம்பர் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இது வந்து ஒரு ஹலால் ரெஸ்டாரண்ட் தான், ஸோ ஹலால் ஃபுட் தான் இருக்குது. ஸோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பயப்படாமல் வந்து சாப்பிட்லாம். அண்ட் வந்து நாங்கள் அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து ஹரிசா டஜின் என்று சொல்லி ஒரு மீல். இது வந்து கிட்டத்தட்ட 2500 நீங்கள் குக் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. இது இந்த ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் வந்து இப்படி எங்கேயும் தந்தது நான் பார்த்ததில்லை. நல்ல வடிவாக இருக்குது, அந்த லுக் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? இதுக்குள்ள வந்து கொஸ்கொஸ் எல்லாம் இருக்கு, பிளஸ் வந்து நிறைய வெஜ், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. சரி, நான் வந்து இதை எடுத்து ஒளி போட்டிருக்காங்க, நல்லா இருக்குமே. கிரேப்ஸ் போட்டிருக்காங்க. சரி ஓகே, நாங்கள் வந்து இதை எடுத்துடலாமா? இங்க ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து எப்போவுமே வந்து ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டு இருப்போம். ஸோ அப்படியான நாட்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளேசஸ் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா. பிகாஸ் நாங்களும் எப்போவுமே வந்து நாங்களும் உண்மையாக வந்து இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முதல் வந்து ஒன்றிலே ஸ்டிக் ஒன்றே ஒன்று தான்.
எப்பவுமே வந்து ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருப்போம். ஸோ அது அது மட்டும்தான் மாறி மாறி போவோம். ஸோ இப்போ வந்து நிறைய ட்ரை பண்றோம். ஸோ ட்ரை பண்ண அப்புறம் எங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கு. நிறைய இடங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து டிஃப்ரெண்டான ஃபுட் அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆன கண்ட்ரீஸ் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல விஷயம். அண்ட் வந்து எங்களுக்கு நிறைய ஃபுட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நாங்க வந்து ஒலிவ்ஸ் கிரேப்ஸ் சொன்னோம். அதுதான் நல்லா இருக்கு. இது வந்து மேல வந்து நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க, கிரேவி ஒன்று ஊத்தினாங்க. அந்த கிரேவி வந்து நல்லா இருக்கும். அண்ட் வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ அந்த கிரேவியோட வந்து இந்த கொஸ்கொஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கு. நீங்க கொஸ்கொஸை தனியாக சாப்பிட்றதுக்கு வந்து அந்த சிக்கன் பீஸோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிளஸ் வந்து இதில் வந்து ரெண்டு மூணு சிக்கன் பீசஸ் வந்திருக்கு. பிளஸ் வந்து அந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே கூட இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. பிளஸ் கேரட் எல்லாமே போட்டிருக்காங்க. அதை தாண்டி வந்து நிறைய ஆனியன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஸோ வந்து ஒரு மிக்ஸ்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வருது. ஸோ நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்படி ஒரு கொம்போ நான் வந்து எப்பவுமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ நல்லா இருக்குமே, ஹாப்பினா. நான் வந்து இந்த கொஸ்கொஸ் வந்து சாப்பிட்றது வந்து நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை. சாப்பிட்றதும் குறை நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை, இல்லை ஃபுட் சிட்டி போனால் இருக்கும். பட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ண விரும்புறது இல்லை. ஸோ ஆனால் நல்லா இருக்கு. அண்ட் கரட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. கரட்லேயும் நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறது அண்ட் மசாலாஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் நீங்கள் கட்டாயம் வந்து இந்த என்வாயன்மெண்ட் அதாவது இந்த என்ன சொல்றது அட்மாஸ்பியரை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணது கட்டாயம் வரும். நாங்கள் போகிற ரெஸ்டாரண்ட்டை விட வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்க நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் இது இருக்கிற இடமும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எப்பவுமே இது வந்து கொஞ்சம் ஹாப்பனிங்காக தான் இருக்கும். இந்த ஏரியாவே நைட் ஆனால் சூப்பர் லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பர் ஹாப்பனிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் போகும்போது நைட் ஆகிடும். ஸோ நைட் டைமில் நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம். ஓகே, ஸோ ஃபைனல் டச்சுக்கு வந்து மொரக்கன் கீ அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹர்ப்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. இது நார்மலி வந்து 610 ருபீஸ் இங்கே. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா கூட நிறைய வெரைட்டிஸான ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சூடாக இருக்குது, பாப்பா குடிச்சு. நல்லா இருக்குண்ணா, கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஓவரா வந்து அந்த சில இடங்கள்ல வந்து ஹர்ப்ஸ் இதுகளும் வந்து ரொம்ப குடிக்கலாது. இது அப்படி இல்ல, ஃப்ளேவர்டான ஒரு டீ ஒண்ணும் இல்ல. ஹர்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண கூடியதா இருக்கு. அண்ட் சுக இல்லாம கூட குடிக்கிற அளவுக்கு இருக்கு. நான் எல்லாரும் சில இடங்கள்ல சுக போட்டு குடிச்சீங்கனா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். நல்லா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. அண்ட் சொல்ல மறந்துட்டோம், இங்க இவங்கட பிரான்ச் வந்து கோல்ட்லயும் இருக்கு, கோல் ஃபோர்ட்லயும் இருக்கு. சோ ரெண்டு பிரான்சஸ், ஒன்று பார்க் ஸ்ட்ரீட் மியூஸ், மற்றது வந்து கோல் ஃபோர்ட். ஸோ நீங்கள் கோல்டில் இருக்காக்களா இருந்தால் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொழும்புல இருக்காக்களா இருந்தால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நாங்கள் இந்த ரிவ்யூ இதோட முடிச்சிருவோமா? ஓகே, ஸோ இந்த சாம்பரோட ரிவ்யூவை வந்து நாங்கள் இதோட முடிக்கிறோம். ஸோ இன்னொரு சூப்பரான ரிவ்யூவோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட கிரேசிப்பியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களால் முடிஞ்சிச்சுன்னுன்னா எங்களோட வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் ரெண்டையும் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஓகே, ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ண வரைக்கும் பை பை. See you guys.